ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான நேந்திரம் பழம்போலி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். மீன்வேல் நம்ம வந்து பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நேந்திரம்பழம் போலியில் நான் வந்து நேந்திரம்பழம் அல்வா கிண்டி அதை தான் பூர்ணமாக வைக்க போகிறேன். ஸோ இப்போ நேந்திரம்பழம் அல்வா செய்கிறதுக்கு நான் வந்து 2 நேந்திரம்பழத்தை இட்லி தட்டில் வேக வச்சு ஆறினதுக்கப்புறமா அதை தோள் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வேக வச்ச நேந்திரம்பழத்தை அரைச்சாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் சீனி சேர்த்துட்டு இதை திரும்பியும் அரைச்செடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம திரும்பியும் அரைச்செடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் சூடானதுமே இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்ச நேந்திரம்பழத்தையும் சேர்த்துடலாம். இந்த நேந்திரம்பழம் அல்வாவும் நம்ம நார்மலாக அல்வா பதத்துக்கு வர மாதிரி அதே மாதிரி பேனில் சுருண்டு வரணும், அதே மாதிரி கைவிடாமல் கிண்டணும். ஸோ இப்போ நம்ம பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வாவோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. அது மாதிரி நெய் எல்லாத்தையுமே இது உறிஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் நேந்திரம்பழம் போட்டிருக்கோம், ஆனால் இந்த அல்வா வந்து இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா சுருண்டு வரணும் பேனில் ஒட்டாமல். அதே மாதிரி இந்த அல்வா வந்து நெய் ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு, இது நெய் வந்து ஊஸ் அவுட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அல்வா கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது. நம்மளோட நேந்திரம்பழம் அல்வாவும் ரெடி ஆகிடுச்சு, அது ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம போலி செய்யும் போது திரட்டும் போது நம்ம வந்து மாவு தேவைப்படும். ஸோ அதுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம போலி போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து உங்கள் கையை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க நேந்திரம்பழம் அல்வா வச்சுட்டு இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை கேப் இருந்துச்சுன்னா நம்மளோட பூர்ணம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கையை வச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நான் வந்து போர்டில் இப்போ அரிசி மாவு போட்டிருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி போடுற மாதிரியே திரட்டிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போது ஒரு பேனில் நெய் ஊற்றி சுட்டெடுத்தால் நம்மளோட போலி ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து ஒரு சூடான தவாவில் நம்ம ரெடி பண்ணதை போட்டேன். இப்போ இதில் நெய் ஊற்றி ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனாக சுட்டெடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட போலி கோல்டன் ப்ரௌனாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான நேந்திரம்பழம் போலி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.